ஏய் டாக்டர் சுங்கர், ஆபரேஷன் எல்லாம் ஏற்பாடு ரெடியா இருக்கு. சர்ஜன் வந்துட்டாரா? இன்னும் டாக்டர் ஆனந்த் வரல. வாட், டாக்டர் ஆனந்த் இன்னுமா வரல? குட் காட். குட் மார்னிங் ப்ரொஃபசர் ராம்துரை. குட் மார்னிங். இந்த பாருப்பா, ஆபரேஷன் எல்லாம் ஏற்பாடும் ரெடியா பண்ணி வச்சிருக்கேன். உனக்காகத்தான் வெயிட் பண்றோம். டாக்டர் சுந்தர், ஆர் யூ ரெடி? எஸ் டாக்டர். இன்ஸ்பெக்டர், எஸ் யூ மே ப்ரொசீட். டாக்டர், உள்ள இருக்கிற பேஷண்ட் ஒரு மர்டர் கேஸ்ல இம்பார்ட்டன்ட் விட்னஸ். உங்களை நம்பித்தான் அந்த பேஷண்ட்டை உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். கவலைப்படாதீங்க இன்ஸ்பெக்டர், உங்க நம்பிக்கை வீண் போகாது. டாக்டர், என் புருஷனோட உயிரை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க டாக்டர். அழாதீங்கம்மா, இன்னி வரைக்கும் இந்த ஊர்ல எனக்கு கைராசி டாக்டர் தான் பேரு. எல்லாருடைய நெத்தி குங்குமத்துக்கும் நான் கேரண்டி தந்திருக்கேம்மா. இன்னைக்கு ஒன்னும் மோசம் போயிடாது. டாக்டர் சுந்தர், லெட்ஸ் கோ டு தி ஆபரேஷன் தியேட்டர். ப்ரொஃபசர், டாக்டர் ஆனந்த் உங்களை அர்ஜென்ட்டா ஆபரேஷன் தியேட்டருக்கு வர சொன்னார். அப்படியா டாக்டர், என்ன விஷயம்? உள்ள இருக்க பேஷண்ட்க்கு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, பல்ஸ் வேற டிராப் ஆயிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க உங்க தாலிக்காக அழறீங்க, நான் என் வேலைக்காக அழறேன். உங்களை விட உங்க புருஷ உயிர் மேல எனக்கு தாம அக்கறை ஜாஸ்தி. ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சா? ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? நாக்க கடிச்சுட்டேயா? அதான் என்னால பேச முடியல. டாக்டர், டாக்டர் கவலைப்படாதீங்க இன்ஸ்பெக்டர். அம்மா, உங்க நெத்தி குங்குமத்தை நான் மறுபடியும் ரெனியூ பண்ணியாச்சு. யுவர் ஹஸ்பண்ட் இஸ் சேஃப். இன்ஸ்பெக்டர், உள்ள ஆபரேஷன் நடக்கும்போது அந்த பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி பிளட் தேவைப்பட்டது. என்னுடைய குரூப் சரியா இருந்ததுனால நானே கொஞ்சம் கொடுத்தேன். ஐ ஹோப் யூ ஹவ் நோ அப்செக்ஷன். யாரை கேட்டுக்கிட்டு இதெல்லாம் செஞ்சீங்க? உன்னுடைய விட்னஸை காப்பாத்ததான்ப்பா இதெல்லாம் நான் செஞ்சேன். டே ஆனந்த், ஹவ் ஆர் யூ மை ஃப்ரெண்ட்? நானா? டே, நீ என்ன தூக்கில் மாற்ற வரைக்கும் நான் உயிரோடு தான்ப்பா இருப்பேன். டே ஆனந்த், என் காதுபட அப்படியெல்லாம் சொல்லாதரா. ஆனந்த், நீ எனக்கு மாட்டி விட்ட காக்கி யூனிஃபார்ம் உனக்கு எதிராக நிற்கிறது பாத்தியா? கம் ஆன் இன்ஸ்பெக்டர், நீ டியூட்டியில் இருக்க, உணர்ச்சி வசப்படாதப்பா. நான் உனக்கு மாட்டி விட்ட யூனிஃபார்மா? லுக், ஐ ஆம் அ டாக்டர், நாட் அ டெய்லர். குட் மார்னிங் டாக்டர். ராபின்சன் த காஃபின் மேக்கர், சவப்பட்டி செய்கிறவன். வா ராபின்சன், உன்னை தான் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், நீ வந்துட்டல. தேங்க்ஸ். நான் அப்பே வந்துட்டேன் ஃப்ரெண்ட். ஆனால் சென்டிமெண்ட்டாக உன் தொழிலுக்கும் என் தொழிலுக்கும் தான் ஒத்து வராதே. ஆமாம் ஃப்ரெண்ட், நாம் வெளில கிளம்புறப்போ பூரா குறுக்க வந்த அவசகுணம் இல்லையா? அதே போல் ஆபரேஷன் செய்ய போகிற டாக்டர் நீ, உனக்கு எது தாப்பில் இந்த சவப்பட்டி பண்ணுறவன் வந்தாலும் அவசகுணம் தானேப்பா. வேடிக்கை பற்றியா ஃப்ரெண்ட்? சவம் வந்தா சகுனம், ஆனால் இவன் வந்தா? ஆ, ஆபரேஷன் ஃபெயில் ஆயிடுச்சா? ராபின்சன், என்னை பற்றி நல்லா தெரிஞ்சுமா இப்படி ஒரு கேள்வியை கேட்குற? இல்லைப்பா, ஆபரேஷன் சக்சஸ். ஓ காட், என்ன ஃப்ரெண்ட் இப்படி பண்ணிட்ட நீ? ஆபரேஷன் ஃபெயில் ஆகணும்னு ஜீசஸ் நான் எவ்வளோ வேண்டிக்கிட்டேனே. ராபின்சன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் தூக்கு மேடைக்கு போகிறதுக்கு முந்தி கடைசியாக உன்னைத்தாண்டா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ பார்த்துட்டேன், இனிமேல் நிம்மதியாக நான் போவேண்டா. டேய், போகிறேன்னு சொல்லாதரா. வாழ்க்கையோட விளையாட்டை பற்றியா? நீ, நான், இன்ஸ்பெக்டர் அருண், மூணு பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே வளர்ந்தோம். ஆனால் இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் அருணால் உன் உயிரை காப்பாற்ற முடியல. அதை பார்த்து இந்த உயிர் கலங்குதுப்பா. ராபின்சன், நீ அழலாம், உன்னால் முடியும், ஆனால் நான் அழக்கூடாதே. என்ன மனசு கலங்குறப்போ இந்த ட்ரெஸ்ஸு கசங்கலையே, அதுதான் ஸ்டிஃபாகவே இருக்கேன். ஸ்டிஃபாக மட்டும் இல்லைடா, நீ ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்க. டேய் ஆனந்த், நான் டெஃபினட்டாக ஸ்ட்ரிக்டாக இல்லைங்கிறது உனக்கே நல்லா தெரியும். ஆனந்த், இன்னைக்கு நான் உன்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லாரும் தரப்போகிற சாபம் தான் எனக்கு கிடைக்க போகிற ப்ரமோஷன். என் ப்ரமோஷனை விட இந்த நிலையில் நிற்கிறோமேங்கிற எமோஷன் இருக்கு. ஓ காட், யுவர் ஹேண்ட் ப்ளீஸ். எனக்காப்பா விளங்க மாட்ட போற, உனக்கு தான் வருஷா வருஷம் என் கைக்கு ஏதாவது பண்ணி போடணுங்கிறதுல என்ன ஆர்வம் பத்தியா? போன வருஷம் என் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு கோல்டு ரிஸ்ட் வாட்சே கொடுத்த. என்னடா வசதி குறைஞ்சு போச்சா? இரும்பு வரைக்கும் இறங்கி வந்துட்டேன். கவலைப்படாத, நான் உங்ககிட்ட தப்பி ஓட மாட்டேன். ஐ டோன்ட் நீட் திஸ். அண்ட் ராபின்சன், நான் நினைக்கிறேன் இனிமே நான் போக போற இடத்துக்கு எனக்கு இந்த ஸ்டெத்தோஸ்கோப்பும் தேவையில்லைப்பா. நீ வச்சுக்க. ப்ரொஃபசர், நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணபடி என்னுடைய லாஸ்ட் கேஸ், இந்த பேஷண்ட்டோட உயிரை நான் காப்பாற்றியாச்சு. இனிமேல் அவருக்கு எந்த ஆபத்தும் வராமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. வெல் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே நான் என்ன? ஓகே, குட் பாய். உயிரை காப்பாற்றின டாக்டர் கையில் ஏன் விலங்கு மாட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க? மனித விலங்குகளுக்கு நடுவில் இதயமுள்ள ஒரு மனிதராக நடமாடினாரே, அதுக்கு கிடைச்ச விலங்கு தாம்மா இது. ஆமாம்மா, ஒரு முத்தி போல இருதய நோயாளிக்கு ஆப்ரேஷன் செய்ய டாக்டர் ஆனந்த் தேவைப்பட்டார்.
ஆபரேஷன் சக்சஸ். ஆனா இன்னைக்கு அந்த பேஷண்ட் கொடுக்க போற வாக்குமூலம் தாமா இந்த டாக்டரையே தூக்கு மேடைக்கு அனுப்ப போகுது. என்னது, என் புருஷனால டாக்டருக்கு இந்த முடிவா? உங்க ஓ உமாபதி உங்க புருஷனா? அம்மா, உங்க கழுத்துல இருக்கிற மஞ்சக்கயிறை நிலைக்க வச்சுட்டு தன் கழுத்துக்கு தூக்கு கயிறையே தேடிக்கிட்டு இருக்காருமா என் ஃப்ரெண்ட்? நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. டாக்டர் ஆனந்தோட வாழ்க்கை நாடகத்துல ஆரம்பமே கிளைமேக்ஸ் தாமா. இங்க ஆண்டவர் உட்பட அத்தனை பேரும் சாதிக்கிற மௌனம் இருக்கே, வாயிருந்தும் பேச முடியாம வார்த்தையிருந்தும் சொல்ல முடியாம டாக்டர் ஆனந்த் சாதிக்கிற மௌனம். சட்டைய மாட்டினதும் சட்டத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு மனசுலயும் கையிலையும் விலங்கோட திரியற இன்ஸ்பெக்டர் அருண் சாதிக்கிற மௌனம். தம் மனசையே ஒரு காஃபின் பாக்ஸ் ஆக்க மாத்தி த உணர்ச்சிகளையே அதுல போட்டு புதைச்சு புலம்பி தவிக்கிற இந்த ராபின்சனுடைய மௌனம், எல்லாமே அர்த்தமுள்ள மௌனங்கள். அப்படி என்னதான் அவர் வாழ்க்கையில நடந்தது சொல்றம்மா? 6 மாசம் முன்னாடி வரைக்கும் டாக்டர் ஆனந்தோட வாழ்க்கை ஆனந்தமா தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் நடந்திருக்கிற சம்பவங்கள் இருக்கே. யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் சென்னை அளிக்கும் சினிமா புகழ். YGP YG மகேந்திரா நடிக்கும் ரகசியம் பரம ரகசியம் நாடகம். மஞ்சுநாத் என்னும் ஒரு எஸ்டேட் முதலாளி கல்கத்தாவிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடன் அவருடைய பக்கத்து இருக்கையில் ஃபாதர் மர்ஃபி என்னும் கிறிஸ்தவ பாதிரியாரும் சென்னைக்கு வந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் இருவரும் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அன்றுதான் மஞ்சுநாத் வாழ்க்கையில் எங்கோ புதைந்து கிடந்த ரகசியங்கள் வெளிவர ஆரம்பித்தன. குட் மார்னிங் ஃபாதர், என் பேர் மஞ்சுநாத், நான் ஒரு எஸ்டேட் ஓனர். ஆமா, உங்களுக்கு எது சொந்த ஊர்? என் பேர் ஃபாதர் மர்ஃபி, இப்போதைக்கு இந்த இடம்தான்பா சொந்தம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், This is Captain Singh, the commander of the aircraft. We have a major emergency on board. All the passengers are requested to stop smoking, fasten their seat belts. Cabin crew are requested to disarm all emergency exits. Over. God, father, plane crash had mool irukke. Marana payinu solvaangale, adu idhaana? Shavilendu yaarum thappa mudiyadhu. எனக்கு நானே என் கையால மருந்து ஓரா குடுத்து கொல்லிட்டேன் ஃபாதர். ஜீசஸ். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஐ அம் வெரி கிளாட் டு அனௌன்ஸ் தட் தி எமர்ஜென்சி ஆன் போர்ட் இஸ் ஓவர் அண்ட் வி வில் பி லேண்டிங் இன் மெட்ராஸ் ஷார்ட்லி. ஓ காட், அவசரப்பட்டுட்டேனே. ஹலோ, இதுதான் மஞ்சுநாத் டீ எஸ்டேட். நான் அவரோட மூத்த பையன் ராம்ஜி பேசுறேன். அப்பா இன்னைக்கு வந்துருவார். ஹே பிரபா, என் தம்பி எங்க? அடடடடடடா, நான் தான் 5 நிமிஷத்துல வரேன்னு 1/2 மணி நேரமா சொல்லிட்டு இருக்கேனே. இதோ உங்க தம்பி மகேஷே வரானே. ஹலோ அப்ரம், தம்பி மகேஷ் அரைவ்ட். பிரபா, ஆஹா, அண்ணி என்ன ஒண்ண மாதிரி தான் இருக்கணும் எனக்கு. ராம்ஜி, யூ ஆர் வெரி லக்கி. என்ன அழகா இருக்கு தெரியுமா பிரபா, நீ உன்னுடைய ஹேர் ஸ்டைல் இருக்கே, இதை பார்த்தா உனக்கு ஒரு 18 வயசு தான் சொல்லலாம். அப்படியா? உன்னுடைய கண்களை பார்த்தா ஒரு 17 வயசு சொல்லலாம். இந்த முத்து பற்களை பார்த்தா ஒரு 16 வயசு தான் சொல்லலாம். ஆக மொத்தம் ஒரு 51 வயசு சொல்லலாம். உடனே கோச்சுக்கிற பத்தியா, நீ நிஜமாவே ரொம்ப அழகா இருக்க. நீ வந்து ஒரு ஃபாரின் பிலிம் ஸ்டார் மாதிரி இருக்க. யூ ஆர் எக்ஸாக்ட்லி லைக் எலிசபெத் டெய்லர். எலிசபெத் டெய்லர்? அப்போ நான் நீ நம்ம தெருக்கோடி டெய்லர் மாதிரி இருக்க. அவளை பத்தி சொன்ன நீ என்ன 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 இங்க அரட்ட பரீட்சைக்கு படிக்காம மண்டாலே வயலூர் மீனாட்சி சமயக்காரி என்ன என்னன்னு பாட்டு பாட்டு. ஆமா, அப்பா இல்லன்னு நீ என்ன மிரட்டுற? டேய், உங்க அப்பா சின்னவனா இருந்தப்பவே நான் இந்த வீட்டுக்கு சமயக்காரியா வந்தவ. 2 பிரசவம் பாத்துருக்கேன்டா. யாரு, எங்க அப்பாக்கா? சரி சரி, பெரிய சமயக்காரி, உன்னை பத்தி தெரியாதா உங்களுக்கு? ஆமா, நேத்து எங்களுக்கு ஒரு உப்மா ஒண்ணு பண்ணி கொடுத்த. உப்மா? அது என்ன, ரேடியோ ஆயில்ல பண்ணியா? சமத்தை எப்படி கண்டுபிடிச்ச? ஒண்ணு இல்ல, சாப்பிட்ட உடனே எல்லாரும் பாடிக்கிட்டே போனோம், அதனால கேக்குற ரேடியோ ஆயில. போரும் வாய் மூடு,
நான் இப்ப கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும். அறைய காலால பெருக்கினா என்ன வரும்? பைத்தியம், இவ்வளவு பெரிய அறைய நீ காலால பெருக்கினா ரத்தம் வரும் பாத்து. வாய் மூடுற. இப்போ நான் சரித்திரத்துல கேட்க போறேன். அசோகர் எப்படா பிறந்தார்? எல்லாரையும் போல 10 மாசத்துல தான் பிறந்தார். ஐயோ, ஆமா நீ படிச்சு உருப்டா போலதான். அப்பா கிட்ட எது இருக்கோ அதுதான் நான் கேட்க முடியும்.